யஜானம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம் பூதபரக்ஷாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள். நேற்றைய தினம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்திய திருநாடு மட்டுமல்லாத உலகெங்கும் இருக்கும் இந்திய வாழ் மக்கள்கள் இல்லாத வெளிநாட்டவரும் பிரமிக்கக்கூடிய அளவுக்கு நமது பாரத பிரதமருடைய வார்த்தைக்கு இணங்க அனைவரது வீட்டிலும் விளக்கேற்றி தேசத்துக்காக தேச நலனுக்காக கொரோனா என்ற தொற்று நோய் போக்கிட அற்புதமான பிரார்த்தனைகளை நாம் செய்தோம். பங்குனி உத்திரம், இந்த பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷகரமான நாள். பொதுவாக ஒரு விசேஷத்திற்கும் மனிதருக்கும் எப்போவுமே ஒரு சம்பந்தம் உண்டு. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, முருகப்பெருமானுக்கு உரிய நாள் இந்த பங்குனி உத்திரம். ஐயப்ப சுவாமியுடைய பிறந்த நட்சத்திரம் இந்த உத்திரம். ராமர் சீதாதேவியார் திருமணம் பண்ணின நாள் இந்த பங்குனி உத்திரம். பார்வதி பரமேஸ்வரர் கல்யாணம் பண்ண நாள் இந்த பங்குனி உத்திரம். கோமலவள்ளியை பகவான் மணந்த நாள் இந்த பங்குனி உத்திரம். ஆக இந்த பங்குனி உத்திரத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. இது யாருக்கு நல்லது? இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி யாருக்கு நல்லது? இது வந்து சம்சார சாகரம்னு சொல்லுவார். இந்த கல்யாண வாழ்க்கையை, கல்யாண வாழ்க்கையை தொடங்கக்கூடியவாளுக்கு கல்யாண வாழ்க்கையில் இருந்துருக்கிறவாளுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு குழந்தை வரம் வேண்டுவோருக்கு இந்த உத்திர நட்சத்திரம் விசேஷம். அஸ்ட்ராலமிக்காக, அதாவது அஸ்ட்ராலஜிக்கலாக சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா, உத்திரத்துக்கு வந்து அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவான் பங்குனி மாதம் மீன மாதம்னு சொல்லுவாள். மீன ராசியிலிருந்து நேராக தன்னுடைய நட்சத்திரமாக உத்திர நட்சத்திரத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான தினம். ஆறாம் வீடு, அதாவது மகம் பூரம் உத்திரம், உத்திரத்தில் முதல் பாதம் மட்டும் சிம்மராசியில் இருக்கும், மீதி மூன்று பாதம் பார்த்துட்டிங்கன்னா கன்னிராசியில் இருக்கும். தன்னுடைய நட்சத்திரத்தை பார்வையிடக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள். இந்த நாள் அன்னைக்கு உத்தரம் பங்குனி மாதம் சதுர்தசி போய் பௌர்ணமி சேரக்கூடிய இந்த அற்புதமான நாள் அன்னைக்கு வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய குளக்கரை, நதிக்கரை மேட்டும் ஆற்றங்கரை போன்ற இடங்களிலிருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணுறது கூட்டு தீர்த்தம்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி கவசம் படிப்பது, ராமநாமம் சொல்வது, கணவன் மனைவி ஒற்றுமையாக
இருந்து ஆராதிப்பது, பூஜை செய்வது. இந்த பூலோகத்தில் நம்ம கல்யாணம் அப்படிங்கிற அற்புதமான சம்பிரதாயத்தை மேற்கொண்டிருக்கோம். இனிமேல் லோகக்ஷேமத்திற்காகவும் குடும்பக்ஷேமத்திற்காகவும் நம்ம முயற்சி பண்ணி பகவானுடைய கருணையில் ஒன்றுபட்டு செயல்படணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய அற்புதமான இந்த தருணத்தில் பிரிந்திருந்தவா ஒற்றுமையாக சேரவும், குழந்தை வரம் எதிர்பார்ப்பவருக்கு குழந்தை வரத்தை தரக்கூடிய அற்புதமான நாள், இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்த நாள் இந்த பங்குனி உத்திரம். இந்த நாள் அன்னைக்கு உங்கள் அத்தனை பேர்த்து கூடையும் பேசுறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு அற்புத தருணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரப்பு மகேஷ். வேல் வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். நன்றி.